ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாக் டுட்டோரியல். என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹைபாஸ் நிறைய பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது, ஹைபாஸ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஷார்ப்னஸை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு வந்து ஹைபாஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஹைபாஸில் இருக்கிற அட்வான்ஸான ஆப்ஷன்ஸை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜ். ஸோ இது வந்து பிக்சல் வெப்சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ண இமேஜ். ஸோ ஒரு பேர்டோட இமேஜ், ரொம்ப வந்து லோ ஷார்பனில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப், ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ஃபால் கிட்டேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் இது. அண்ட் அடுத்து வந்து என்னோடய டாட்டரோட ஒரு ஃபோட்டோகிராஃப். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டேம் பேக்ரவுண்டில் சம்மாக ஒரு லைட்டிங்கில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மூணு ஃபோட்டோஸ்க்குமே நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபாஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹைபாஸை எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை நான் வந்து ஒரு லேயர் காப்பி எடுத்துகிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். அண்ட் ஃபில்டர் மெனுவில் வந்தீங்கன்னா, அதரில் ஹைபாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைபாஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இமேஜில் இருக்கிற டென்சிட்டி பிக்சல்ஸை வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா, எட்ஜஸை வந்து எம்போசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எட்ஜ் எம்போசிங். அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரிகிறனால இமேஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எம்போசிங்கோட லெவல் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ்க்கு வந்து ஒரு 8 கொடுக்குறேன். ஸோ உங்களோட இமேஜில் வந்துட்டு எந்த டீட்டெயில் லெவல் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஹைபாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஓரளவுக்கு இமேஜோட டீட்டெயில் தெரிகிற மாதிரி நான் வந்து இந்த ஹைபாஸ் ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இந்த இமேஜ்க்கு எனக்கு 15 ஐ திங்க் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஜூமிங் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் இமேஜை செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கலரில் இருக்குது, அதாவது பிக்சரில் இருக்கிற அந்த கலர் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஹைபாஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ இதை ஓகே கொடுக்குறேன். அண்ட் ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம், இந்த ஹைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் மோட் கூட நம்ம கம்பைன் பண்ணணும். இந்த பிளெண்டிங் மோடில் இங்கே வந்து ஒரு செட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங்கை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அகெயின் உங்கள் ஹைபாஸோட பிளெண்டிங் மோடை தனியாக ஒர்க் பண்ணலாம். யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்க லேயரில் வந்து பிளெண்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஹைபாஸில் ஒரு பிளெண்ட் இருக்கும், இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிளெண்டிங் கிடைக்கும். அண்ட் இதை ட்ராப் டவுன் கொடுத்தீங்கன்னா, இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளெண்டிங் இருக்குது. ஹைபாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பிளெண்டிங் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஓவர்லேயிலிருந்து ஹார்ட் மிக்ஸ் வரைக்கும் இருக்கிற இந்த பிளெண்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஹைபாஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறது வந்து லைட் கூட அப்படின்றதுனால, இந்த ஓவர்லேயிலிருந்து ஹார்ட் மிக்ஸ் வரைக்கும் லைட் சம்மந்தப்பட்ட ஒரு பிளெண்டிங் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் சாஃப்ட் லைட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ப்ரிவியூ பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து அந்த பிக்சரில் வந்து அந்த பிளெண்டிங் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆர் நீங்கள் ஹார்ட் லைட் கொடுக்கலாம், ஸோ இன்னும் டீட்டெயிலாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் வந்து விவிட் லைட்டிங் யூஸ் பண்ணுறேன், அது இன்னும் டீட்டெயில் பண்ணும். அண்ட் லீனியர் லைட் கொடுக்குறேன், இன்னும் டீட்டெயில். ஸோ சாஃப்ட் லைட்லேருந்து நீங்கள் உங்கள் டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து சாஃப்ட்டு, ஹார்டு, விவிட், லீனியர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பின் லைட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த பின் லைட் பேசிக்காக என்ன பண்ணணும்னா, ரொம்ப சாஃப்டாக தான் க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வேணும்னா லீனியர் வரைக்கும் போகலாம். ஹார்ட் மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து கலர் வந்து உங்களுக்கு த்ரெஷோல்டட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதனால் ஹார்ட் மிக்ஸ் இங்கே தேவைப்படாது. சாஃப்ட்லேருந்து லீனியர் லைட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் விவிட் லைட்டிங் கொடுக்குறேன், எனக்கு இந்த டெக்ஸ்சர் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இதோட ஒப்பாசிட்டியை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பிளெண்டிங் வந்து எவ்வளோ தூரம் வேணும், இப்போது ஓவர் டூவாக இருக்கும், சம்டைம்ஸ் நிறைய வந்து அந்த ஷார்பன் லெவல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த டெக்ஸ்சரை வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த பிளெண்டிங் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு லைவ் ப்ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும், லைக் பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல அது சப்போர்ட் ஆகாது. பிகாஸ் இந்த பிளெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைபாஸை மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பிளெண்டை இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அதே விவிட் லைட்டிங் கொடுக்குறேன். பட் இங்கே எனக்கு எனேபிள் டிசபிள் பண்ணி பார்க்குறனால அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து என்னால் இந்த இடத்துல செக் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இமேஜோட ஃபுல் கிளாரிட்டி நான் வந்து ஜூம் பண்ணிட்டு பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒவ்வொரு ஃபெதர்லேயும் இருக்கிற அந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக எனக்கு இருக்குது. அண்ட் விவிட் லைட்டிங்லேருந்து இப்போ நான் வந்து ஹார்ட் லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், இன்னும் வந்து எனக்கு அந்த பிளெண்டிங் லெவல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி விவிட் மறுபடியும் வச்சுட்டு
இந்த இடத்துல ஒபாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒபாசிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த லைவ் ப்ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ டீட்டெயில் டெக்ஸ்சர் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஷார்பன் லெவல் ஆஃப் இமேஜஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹைபாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹைபாஸை இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வாட்டர் பாடி இருக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப். ஸோ ராக் அண்ட் வாட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கன்வெர்ட்டர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிற இன்னொரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா டீசேச்சுரேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணும்போது உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீசேச்சுரேட் நான் பண்ணாமல் இருந்தேன். பட் இப்போ வந்து டீசேச்சுரேட் நான் பண்ண போகிறேன். பட் இங்கே இந்த டீசேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிசேபிளில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த டீசேச்சுரேட் ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீசேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு என்னோட இமேஜை ஃபஸ்ட்டே வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்ததாக இந்த இடத்துல வந்து ஹைபாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைபாஸில் உங்களோட டெக்ஸ்சரிங் லெவல் எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் டெக்ஸ்சரிங் லெவல் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல கலர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால ஸோ இப்போ நான் வந்து டீசேச்சுரேஷன் யூஸ் பண்ண முடியாது நான் சொன்ன மாதிரி. பட் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டீசேச்சுரேஷனில் இருக்கிற மாதிரியே அதே செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இதில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒவ்வொரு கலரையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து டீசேச்சுரேட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போதைக்கு ஓகே கொடுக்குறேன். அண்ட் இதோட பிளெண்டிங் வந்து ஹார்ட்லைட் கொடுக்குறேன். ஸோ என்ன டெக்ஸ்சரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் ஹார்ட்லைட் கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்கள் அந்த ராக்ல இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்சருமே வந்து எனக்கு ரொம்ப கிளீனாக இம்போஸ் ஆகும். அண்ட் இப்போ நான் வந்துட்டு என்னோட ஹைபாஸ் இப்போ நான் வந்துட்டு என்னோட பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ரெட்டோட லெவல் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ தெரியுதா, ராக்கோட டெக்ஸ்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வாட்டர் பாடிக்கு வந்து இங்கே ஒயிட் கலர் இல்லை, ஐ மீன் ஒயிட் லெவல் இல்லை அப்படின்றதுனால எனக்கு பெருசாக யூஸ் இல்லை. ஸோ ரெட் கலரை மட்டும் இந்த இடத்துல நான் எவ்வளோ தூரம் அந்த டெக்ஸ்சர்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே டெக்ஸ்சரை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்க்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், ஐ மீன் உங்களுக்கு க்ரீன் இருக்குது அண்ட் ப்ரௌன்ஸ் அண்ட் மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த இமேஜில் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு கூட நீங்கள் ஹைபாஸ் எஃபெக்டை பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன். லைட்டாக ஒரு லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ ஓகே கொடுத்துடலாம். அண்ட் காபி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஹைபாஸ். ஸோ ஹைபாஸோட லெவல் நான் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன லெவல் ஆஃப் ஹைபாஸ் எனக்கு வேணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அண்ட் ஹைபாஸோட பிளெண்டிங் வந்து நம்ம சாஃப்ட் லைட் கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஹேரில் இருந்த பின்னாடி இருக்கிற போர்ஷன்ஸ்லேருந்து நல்ல ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கொஞ்சம் பிளரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹைபாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒபாசிட்டியை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒபாசிட்டியை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த க்ரீனில் இருக்கிற அந்த டெக்ஸ்சரை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா க்ரீனில் இருக்கிற அந்த டெக்ஸ்சர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதோட ஒபாசிட்டி நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அகெயின் க்ரீன் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனில் மட்டும் எனக்கு அஃபெக்ட் ஆகிறது தெரியும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து எதுக்காகனா ஒரு பர்டிகுலர் கலர் மட்டும் உங்களுக்கு எம்போசிங்கில் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரெட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸ் கம்மியாயிடும். இன்க்ரீஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுதான் ஒரிஜினல் இமேஜ். ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண இமேஜ். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த டீடைலிங் லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக நம்மளுக்கு புரியும். ஸோ நார்மல் இமேஜ், இது நம்ம ஷார்பன் பண்ணது. ஒரு இமேஜ்க்கு ஷார்பன் பண்ணும்போது எப்பயுமே ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா இமேஜ் வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியும். நீங்கள் ஏதோ வந்து பயங்கரமாக ரீடச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இல்லை ஏதோ ஒரு கலரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஹைபாஸ் மூலிமா உங்களால் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டான அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்கான
ஷார்பன் லெவலில் வந்து உங்கள் இமேஜ்க்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ இதை நீங்கள் போர்ட்ரேட்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹை பாஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் எல்லா இமேஜ் கரெக்ஷன் ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ இந்த ஹை பாஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹை பாஸ் மட்டும் கிடையாது, ஹை பாஸை டீசேச்சுரேட் பண்ணாமல் ஹை பாஸ் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஒர்க்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அவுட்புட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை வந்து எனக்கு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பஃப் டுடோரியல்.